வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாட்டா ப்ளே டிடிஎச்சில் ஹச்டி பாக்ஸுக்கு ஹச்டி சேனலில் மட்டும், ஸோ நம்ம பேக்கேஜ் ஹச்டி பேக்கேஜ் போட்டிருந்தோம் அப்படின்னா ஹச்டி சேனலில் மட்டும் சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஈவனாக வைக்கிறது, எஸ்டி சேனல் ஹச்டி சேனல் ரெண்டுக்கு ஈவனாக வைக்கிறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லா டிடிஎச்லேயுமே காமனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டால்பை ப்ளஸ் பிசிஎம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டாட்டா ஸ்கேல மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ கனெக்ஷன் போடுறீங்க அப்படின்னா எடுத்துனே டால்பை ஆடியோவில் தான் இருக்கும். நமக்கு ஹச்டி சேனல் வந்து சவுண்ட் அதிகமாக தான் இருக்கும், எஸ்டி சேனலில் சவுண்டு கம்மியாக இருக்கும். அடுத்து ஒரு சில டிவியில் உங்கள் டால்பை சப்போர்ட் ஆகலை அப்படின்னா சுத்தமாகவே சவுண்டு வராது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் கஸ்டமர் கேர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஹச்டி அமைப்பின் ஃபால்ட்டாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த டயத்தில் இந்த ஆப்ஷன் மாற்றி விட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகிக்கும். ஸோ அது எப்படி, ஆப்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ ஏர்டெல், சன் டைரக்ட், வீடியோகான், டிடிஎச்ல ஒரு சில இதுலையா டிஃபால்ட்டாக உங்கள் பிசிஎம் ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க, டால்பை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம டால்பையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஹோம் தியேட்டரில் அவுட் புட்டாக எடுத்தால் மட்டும்தான் 5.2 பண்ண முடியும். நீங்கள் டிவியில் ஹச்டிஎம்ஐ ஏஆர்சி மூலமாக தான் அவுட் புட் எடுக்க முடியும். இப்போ வரக்கூடிய பாக்ஸில் எல்லாமே ஹச்டிஎம்ஐலே 5.1 உங்களுக்கு வந்து டிவிக்கு போயிடும். ஸோ ஆப்டிக்கல் அவுட் புட் எதுவும் தனியாக வராது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் எப்படி கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ நம்ம டாட்டா ப்ளே டிடிஎச்சில் எப்படி அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். எல்லா சேனலுக்கும் சவுண்டு ஈவனாக வர்ற மாதிரி எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். உங்கள் ரிமோட்டில் செட்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். செட்டிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், இதில் யூசர் செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை ஓகே பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டப் பாக்ஸ் வேல்யூ லெவல்னு இருக்கும், அடுத்து ப்ரிஃபர்ட் ஆடியோ ஃபார் ஹச்டிஎம்ஐ அப்படின்னு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு டால்பை டிஜிட்டல் இருக்கும், இது டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நியூ கனெக்ஷன் வாங்கினீங்க அப்படின்னாலும், இல்லை ஓல்டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தீங்கனாலும் இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஒரு சில கஸ்டமர் இதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, டெக்னீஷியனே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிசிஎம் டால்பை ப்ளஸ்ன்னு இருக்கும், நீங்கள் பிசிஎம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் அந்த பட்டனை, கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ சேஞ்ச் ஆகிடும். எல்லா சேனலுக்கும் ஈவனாக ஒரே சவுண்டு உங்களுக்கு கிளியராக வரும். ஸோ சவுண்டு இன்க்ரீஸ் ஆகாது, ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த ஆப்ஷன், சிம்பிள். ஸோ இதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஎச்லேயும் இருக்குது, ஆனால் டிஃபால்ட்டாக பிசிஎம்ல தான் இருக்கும். ஒரு சில மாடலில் தான் டால்பேல் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிடிஎச் யூஸ் பண்ணாலுமே சவுண்டு செட்டிங்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு செட்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதில் போய் நீங்கள் பிசிஎம் இதை மட்டும் செட் பண்ணிடுங்க. டால்பை எடுத்துகிட்டு பிசிஎம் செட் பண்ணி அந்த கலர் ரிமோட்டில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த சிம்பிள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, இதில் எனக்கு சேஞ்ச் ஆகலை, வேறு எதுவும் உங்களுக்கு ஃபால்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட், அவ்வளோதான் இந்த ஆப்ஷன். இதை நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் எல்லாமே உங்களுக்கு ஈவனாக கரெக்டாக எஸ்டி ஹச்டி ரெண்டு சேனலுமே கரெக்டாக வந்தோம். ஸோ நீங்கள் ஹோம் தியேட்டர் வச்சிருந்தால் மட்டும்தான் 5.1 கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மறக்காமல் டிடிஎச் யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.